முல்லையும் மல்லிகை முல்லையும் வேறு வேறென ஆராதனை செய்ய தாரேங்க கல்யாண பொண்ணும் பாடும் கௌரியின் ரோஜா பூவிது பாருங்க ரோஜா பூவிது பாருங்க ஆனந்தம் நாளில் ஆசிரமவாசி கொஞ்சம் இருங்க வந்துட்டு யார் யாரு ஆசிரமவாசி எதுக்கு வந்த பிக்ஷிக்கா நட டிக்கெட் எடுக்கவா அப்போ மகாபெரிய உத்தியோகம் தான் செய்யற என்ன அது கையில வெறும் பை வெறும் பைதானா நடனடா இந்தாங்க நீங்க போய் வாங்க சந்தோஷம் ஏய் என்னையாது எது வேணா உனக்கு என்ன மாமா நீ சும்மா இரு சும்மா இருக்கவா அந்த பிச்சைக்காரனுக்கு போட்டு அவளை வரிசி உங்க அப்பா வீட்டு ஆஸ்தியா உங்க தாத்தா வீட்டு ஆஸ்தி அம்மா என் தாத்தா உனக்கு யாருன்னு தெரியுமா உங்க அப்பனுக்கு அப்ப உன் தாத்தா சங்கதி என் தாத்தா சங்கதி அவன் தாத்தா சங்கதி இரு காட்டுறேன் யக்கோ யக்கா யக்கோ யக்கோ எவனோ பிச்சைக்கார பைய வந்தா பிடி அரிசி போடுறதா படி அரிசி போடுறதா ரெண்டு படி அரிசி போட்டா அப்படியா கௌரி கௌரி ஏமா ரெண்டு படி அரிசி போட்டியாமே இப்படிதான் போடுவாங்களாடி பிச்ச என்னமா சொல்ற கேட்டியாக்கா கேள்வி என்ன அம்மா ஆனே அவனுக்கு பிச்சை போடுற அதுக்கு என்ன என்னவா இவ என்ன காசிய சொல்ற ஏமா இவர் அலறாரு அதெல்லாம்மா படி கணக்கு அரிசி போட முடியுமா ஏடிங்க நாமா மண்ணில விழுந்தத படைச்சு போட்டா நம்ம வீட்டு அரிசின்னு நினைச்சீங்களா கண்ணார கண்டேனடி
என் சக்களத்தி தாண்டே என் கழுத்தை பிடித்து நெருக்கி கொல்ல பார்த்தது. காற்றின் லட்சணம் உங்களை உணுக்குகிறதம்மா, அதுக்கு ஒரு ரச்ச கட்டிட்டா ஓடி போயிடு. அது போகும் என்று நான் நினைக்கவில்லை. எனக்கு தெரியும் என்ன மிரட்டி வதைக்குது. என் பிராணனை அது நிச்சயம் பறித்து விடும். பயப்படாதீங்கம்மா, நாளைக்கு பாருங்க, மறுபடி அது உங்க கண்ணில பட்டா என்ன கேளுங்க. என்ன? மகாகாளி பிரசன்னமாகும் மந்திரவாதி ஒருவன் ஊருக்கு எல்லையில் இருக்கிறான். அவனிடம் சொன்னால் ஒரு நொடியில் இத்தகைய பிசாசை பறக்கெடுத்து விடுவானம்மா. உங்களிடம் ஒரு விஷயம் ரகசியமாக பேச வேண்டும் என்று. ரகசியமா? என்ன வேண்டும்? இவள்தான் பவானி, நமது நம்பிக்கைக்கு பாத்திரமான சிஷ்யை. சொல்லும் பவானி, இங்கே வா. எங்கள் மகாராணியார் பெரிய ஆபத்தில் இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு ரட்சரேகை தர வேண்டும் சுவாமி. எப்பேற்பட்ட ஆபத்து? அது காற்றோ பூதமோ, ராத்திரியும் பகலும் நித்திரை ஆகாரமின்றி வேதனைப்படுகிறார்கள் சுவாமி. உங்கரணிக்கா, அவங்களை பார்த்தாலே பூதமும் கீதமும் பறந்து போயிடுமே. எங்கே
ராணியை அழைத்து வந்தாயா? மகாராணியை மன்னிக்க வேண்டும், பரம ரகசியம் அது. அவர்கள் அந்த புறத்தில் நின்றும் வெளியே வரவே இயலாது சுவாமி. அதனால இவரங்க வர வேணுமா? அம்மாடியோ, அப்படி சொல்வேனா? பலே பலே, நோயாளி வைத்தியரை தேடி வரக்கூடாது, வைத்தியர் நோயாளியிடம் போகக்கூடாது. பேஷ், அப்படியானால் நோய் தீர்வதுதான் எப்படி? போகட்டும், எமது பவானியை எமக்கு பதில் அனுப்பி வைக்கலாமா? ரகசியம் வெளியாகாதென்றால் சரிதான். ஜெய்தம் சாகராடி. பவானி, பவானி, இதில் ஏதோ ஒரு பரம ரகசியம் இருக்கிறது என்று நினைக்கிறேன். நீ வெகு சாமர்த்தியமாக நடந்து கொள்ள வேண்டும், தெரியுமா? இதோ விபூதி, நீ அங்கே சென்று கொஞ்சம் பூஜையும் ஆர்ப்பாட்டமும் செய்வது போல நடித்து இந்த விபூதியை அவளது நெற்றியில் தடவு. ஆனால் கண்ணெல்லாம் காரியத்தில் இருக்கட்டும். வா. எமது பவானியிடம் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் எல்லாம் சொல்லியிருக்கிறேன். அழைத்துச் செல். இன்னும் கொஞ்ச காலம், வாரத்திற்கு இருமுறை பூஜை நடத்த வேண்டி இருக்கும் என உமது ராணியாரிடம் சொல்லும். உத்தரவு சுவாமி. ராணி, அந்த கண்ணாடியில் பாருங்கள். இதோ விபூதி. ஜெகத்தை காத்திடும் குருவே என்று மும்முறை ஜபித்து உமது நெற்றியில் தடவிக்கொள்ளுங்கள், எவ்வித கஷ்டமும் வராது. ஜெகத்தை காத்திடும் குருவே, ஜெகத்தை காத்திடும் குருவே, ஜெகத்தை காத்திடும் குருவே. தீது செய்தால் நீ கெடுவாய், தீது செய்தால் நீ கெடுவாய். பாரின் மீதில் ஒரு சான் வைத்திருக்கன, தீது செய்தால் நீ கெடுவாய், தீது செய்தால் நீ கெடுவாய். வாழ்வு சதம் என்ன எண்ணும் போதிலே தாண்டிடுவாய் மனிதா, தாண்டிடுவாய் மனிதா. பரம ஏழையும் மேன்மை காணவே, பரம ஏழையும் மேன்மை காணவே, பாடுகள் படவே வருவாய். உலகில் பதவிக்கு அகோர முயற்சி செய்து வாழ்வதால் கெடுவாய்,
செய்து வாழ்வதால் கெடுவாய் உலகில் பதவிக்கு அகோத முயற்சி செய்து வாழ்வதால் கெடுவாய் செய்து வாழ்வதால் கெடுவாய் வாழ்வு சதமென்ன என்னும் போதிலே தாண்டிடுவாய் மனிதா தாண்டிடுவாய் மனிதா மணியாய் திகண்டிட நினைந்திடு தினமே திகண்டிட நினைந்திடு தினமே மானசீகமுள்ள மக்களின் மணியாய் திகண்டிட நினைந்திடு தினமே திகண்டிட நினைந்திடு தினமே வாழ்வு சதமென்ன என்னும் போதிலே தாண்டிடுவாய் மனிதா தாண்டிடுவாய் மனிதா கல்யாணமஸ்து இங்க பாட்டு பிரமாதம் ஆண்டவனை பற்றி பாடும் பாடல் யாவும் பிரமாதமா இருக்காதா ஆனாலும் கூட நீங்க பாடிட்டு இருந்தா ஆனந்தமா இருக்கு பாடலின் பெருமையும் சிறுமையும் கேட்போரின் ஞானத்தை பொறுத்தது இன்னும் தெரியுங்களா பாட்டு ஓ வேண்டிய அளவு தயவு செய்து இன்னொரு பாட்டு நேரமாயிற்று நாளை சந்திக்கலாம் என்ன பிள்ளாத கேட்டியா அன்னைக்கு என்னடா புடைச்சு போட்டேன்னா இன்னைக்கோ முறை நிறைய போட்டு அனுப்புறான் நம்ம வீட்டுல அடிச்சு வளையுதா போட்டுடா தம்பி அவளுக்கு எப்பவும் பெரிய மனசுடா மனசும் பெருசுதா கையும் பெருசுதா அங்க என்ன நடக்குதுன்னு தெரியுதோ என்னடா வளர்ற என்ன நடந்தது இப்ப இன்னும் நடக்கணுமா அந்த பிச்சைக்கார பையன் தினமும் வர்றதும் இவ பிச்சை போடுற சாக்குல அவங்கிட்ட என்னென்னமோ குசு குசு ரகசியம் பேசுறதும் எப்போ இந்த காதால பார்த்தேன் ஆபத்து வரப்போகுது நான் சொல்லிட்டேன் அப்புறம் இஷ்டம் என்னடா அது அழுது வடிஞ்சது இப்போ இது அக்கா நான் சொல்லி வைக்கிறேன் வயசு பொண்ண கட்டி போடல வளர்ந்து போயிடும் கதை சும்மா இரு அவ பேர்ல பழி போடாத அவ புத்தி பெரிய புத்தி உனக்கு தெரியாது வளராத இல்ல நீ இப்படி கண்ணை மூடிக்கிட்டே இரு கண்ணை மூடின பூனைக்கு உலகம் எல்லாம் இருந்துதான் இவ அவளோட இதுக்கு பேசணாங்கிற அவ இவள தேடி எதுக்கு வட்டம் போடணாங்கிற வேஷம் போடுறா வேஷம் அவசரப்படாதடா வந்ததும் கேட்கலாம் அதட்டி கேட்டு என்னக்கா இது அது அது இதுன்னு பதில் சொல்லி ஏதோ ஒன்னு அள்ளி விடுவா புதுசு போல் இருக்கே நீ அரண்மனைக்கு நான் அடிக்கடி வர்றதுண்டுங்க அது என்ன கையில பூச்செண்டு அது தெரியும் எனக்கு எங்க எனக்கு ஏதாவது தேவியாருக்காக கொண்டு வந்த தேவியாருக்கானாலும் எனக்கானாலும் ஒண்ணுதான் தேவியாரின் தம்பியார் நான் சங்கரவர்ம பிரபு என்பார்கள் உனக்கு மனமாகி விட்டதா ஏன் எனக்கு கூட ஆகல்ல ஆகல ஒண்ணுமில்ல ஒண்ணுமில்ல நம்ம ரெண்டு பேரும் நிறுத்துங்க வழி விடுங்க அப்போ எனக்கு வழி அது சரி உன் பேர் என்ன சொன்ன என் பேரு நண்டுத்திருக்கா வழி விடுறீங்களா தேவியார்கிட்ட சொல்லட்டுமா வேண்டாம் வேண்டாம் நல்ல பெண்ணல்ல நீ
வேடிக்கை தமாஷை கேட்ட கோச்சிக்காத. சரி வழிவிடுங்க. தப்பிதமா நினைக்காத. உன்னை கண்ட உடனே என்ன அறியாம உன்னோடு பேசணும்னு குதூகலம் ஏற்பட்டது. நான் எப்பவும் யாருக்கிட்டும் பேசுற வழக்கம் இல்லை தெரியுமா? மேலும் மகாராஜாவுடைய மைத்துனர், அடுத்து பட்டத்துக்குரியவர். பட்டம் வேற ஒண்ணு. நகருங்க. காதல் நிலாவே யுவேளை காதல் நிலாவே யு காதல் நிலாவே யுவேளை தூது செல்வாய் என் துயர் பாராய் தூது செல்வாய் என் துயர் பாராய் காதல் நிலாவே யுவேளை தென்றலும் வீசிய வரலாற்றே இசை தென்றலும் வீசிய வரலாற்றே எனதாசையெல்லாம் கனலாற்றே காதல் நிலாவே யுவேளை காதல் நிலாவே யுவேளை கனியின் அமுதாம் அவளை போய் கொண்டு வருவாய் பைங்கிலி தனை நிலவே பரிகாசமும் ஏனோ தாளின் காதல் நிலாவே யுவேளை காதல் நிலாவே யுவேளை நினை தேங்கிடும் வேதனை தீராய் நினை தேங்கிடும் வேதனை தீராய் நிறை காதலின் தவறோ கேளாய் நிறைந்த வாழ்க்கையில் நாமே எயில் நிறைந்த வாழ்க்கையில் நாமே பெரும் இன்பத்தின் சிகரம் காதல் பெரும் இன்பத்தின் சிகரம் காதல் இதுவரையில நான் ஏதாச்சும் சொன்னா புத்தியில புதன் கட்டான் சுத்தத்துல சுக்கரன் கட்டான் அண்ணிய இப்ப அந்த புதனும் தொலைஞ்சது சுக்கரனும் தொலைஞ்சது அது சனி பகவான் வந்துடுது இப்ப நீ என்ன சரியோ செய் சொன்னா கேக்குறியா அடி பாவி உன் புத்தி கெட்டு போச்சா என்ன என் பேரை கெடுக்கவா பிறந்த நட நட என்னடி பைத்தியமா உனக்கு யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க அது சரிதாமா நான் என்ன தப்பு செய்துட்டேன் பாட்டு பாடிட்டு இருந்தா கேக்குறதுக்கு போனேன் சீ வாய மூடு கேக்குறதுக்கு போனாலாம் கொஞ்சமாவது மானம் என்ன இருக்கா உனக்கு கேட்டியா பேச்ச இப்பவாவது தெரிஞ்சுக்க போய் போய் பிடிச்சாலாம் பிச்சைக்கார நாய போதும் வாய்க்கு வந்தபடி பேசினா கோபம் வரும் கோபம் வருமாம் இல்ல இது யாருகிட்ட செல்லும் கண்ண திறந்தால் அற கொடுத்தா கோபம் எல்லாம் பறந்துகிட்டு ஓடும் பேடும் உனக்கு என்ன என் பேத்துக்கு ஏன் வர உன்னை யார் கூப்பிட்டது மாமாவை ஏத்து பேசுறியா புத்தி இருக்கா உனக்கு மாமன் அப்புறம் ஆகட்டும் முன்னே போக சொல்லு வெளியே
இல்லாம போனா நானே போறேன் ஆ என்ன துணிச்சலடி உனக்கு அவ போறானாம் இல்ல அந்த பிச்சைக்காரனை தேடிக்கிட்டு எங்கடி போய்க்கிட்டு இருக்க இவள இப்படி விட்டு வச்சால ஆவம் கிடையாது அக்கா உடனே உள்ள போட்டு அடைச்சு வை சொல்றேன் ஓடி அவ ஆடுவானா இவ தாள போடுவாளாம் ஐயோ விடு நானே விடு 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 அக்கா நகத்தால கிள்ளி எறியறத விட்டுட்டு போடால எடுக்க வேண்டியதாச்சு சொன்னா கேக்குறியா ஆமாண்டா தம்பி என் புத்தியை சொல்லணும் என்னனால நீ முடிச்சுக்க கல்யாணம் ஐயர கூட்டு முகூர்த்தம் பார்க்க சொல்லு அப்படி சொல்லு அப்படி சொல்லு ஒரு நிமிஷம் நீ ஜாக்கிரதையா இருந்துக்கா ராத்திரில கூட பிச்சை எடுக்க தானா அல்ல பாவம் பிச்சை போடுறதுக்கு அந்த பொண்ணு கூட இங்க இல்ல ஏன் இல்ல ஏ இல்லன்னா பொழுதோட போயிட்டா பட்டணம் பாவம் பட்டணமா ஆ பட்டணம் தான் ஏதோ கல்யாண சம்பந்தம் வந்திருக்குன்னு அவங்க மாமா அழைச்சிட்டு போயிட்டாங்க ஆண்டவன் கிருபை இருந்தா பொண்ணும் புள்ளையுமா வருவாங்க இதுவா இது காதலின் சிகரம் மன்மத வேதனை நிறுத்து உன் பாண்டித்தியம் அளவு கடந்து விட்டது வெட்கம் வெட்கமா என்னிடத்தில் கூட வா பிரசாத் என் இதய வேதனை நீ எப்போதுதான் அறிவாய் தெரிந்ததுதானே போய்விடு மனதில் ஏற்பட்ட மையலை மங்கையிடம் கூற தைரியமின்றி எங்கு வந்து ஒளிந்து கொண்டாயா பிரசாத் பிரசாத் ஏன் இந்த சாகசம் ஆண்டவன் கொடுத்த இந்த அழகு உனக்காகத்தானே எங்கே அன்பே என்று ஒரு தடவை கூறு என்ன இது எனக்கு உன் போக்கு பிடிக்கவில்லை என்னை வேதனைப்படுத்தாதே வேதனையா பிரசாத் பூவை படைத்து அத்துடன் வண்டையும் படைத்தது ஏன் தேனி அருந்தி அந்த மயக்கத்திலே இந்த பூலோகத்தையே மறந்திருக்கத்தானே பிரசாத் இயற்கையை புறக்கணிக்க பிரயத்தனம் செய்வது ஆத்மவிஞ்சனை ஆத்மவிஞ்சனை மகாபாவம் இனிமையுடன் அழகு சேர்வதுதான் ஆண்டவன் படைப்பு வா 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 பிரசாத் என் இதய துடிப்பை தொட்டுப்பா வெட்கத்தை விட்டு பேசுகிறேனே இன்னுமா மனம் இறங்கவில்லை கிரிஜா நிறுத்து உன் பிரசங்கத்தை அப்பா வெந்த புண்ணில் வேலிடாதே நியாயமல்ல சொல்வதை கேள் கிரிஜா தப்பு மனம் என்பது ஒரு குரங்கை போன்று உபதேசம் எதற்கு உன் அன்பை பெறத்தானே வந்தேன் வா விடு என்ன பகவதி பகவதி சந்தோஷிப்பாய் என்னை ஏற்றுக்கோ நீ ஒரு பெண்ணாச்சி உன்னை காதலித்ததற்கு இதுவா பலன் உனக்காக ஏங்கி ஏங்கி தவித்ததற்கு இதுவா பரிசு ஆனாலும் பரவாயில்லை என் பேச்சுக்கு பிரசாத் 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 ஜாய் மகாவும் தோகேஸ்வரன் மகாவும் கணாதியக்ஷ
கல்ல தூக்கி போட்டு போயிட்டாளடா பகவதி பகவதி என்னப்பா சிவபிரசாத் எங்கேயுமே காணாமா ஆ நிஜமாகவா ராத்திரி படுக்க கூட வரல ஊரெல்லாம் தேடிட்டோம் எங்கோ காணலம்மா பகவதி கிரிஜாவும் கூட காணல பகவதி கிரிஜாவும் பிரசாதம் சேர்ந்து போயிருப்பாங்களா பகவதி பின்ன என்ன ஆயிட்டாங்க என்ன ஆயிட்டாங்கன்னு நாம் சஞ்சலம் கொள்ளலாமா வாழ்க்கை என்பது ஒரு நாடகம் அதிலே நம் நடிகர்கள் சிறந்த வேஷதாரிகள் காட்சிக்கு தக்கவாறு போவதும் வருவதும் கர்த்தனே நானே எல்லாம் ஞானாம்பிகையின் செயல் காதலே நிலை என்று உறவு நீங்க கல்யாண திருநாளில் மறைந்த நங்காய் வாழ்விலே மௌன நிலை மறந்து பருவ காதல் வலை விழுந்து அதனாலே அலையும் செல்வா செல்வா வேதமின்றி சேய் வளர்த்த அன்பினாலே புவி மீதே பாசம் ஓர் மாயமென நினைக்கும் தாயே வேதமெல்லாம் சொல்லுகின்ற விதியினாலே விளையாட்டு பொம்மையானோம் நாம் இந்த உலகின் மேலே விளையாட்டு பொம்மையானோம் விளையாட்டு பொம்மையானோம் விளையாட்டு பொம்மையானோம் நம் அதிர்ஷ்டம் தலைகளாக இருக்க அவன் அதிர்ஷ்டத்தை குறை கூறி பேசுவதில் பயனில்லை அது இருக்கட்டும் இனி யாது செய்வதென்று ஆலோசித்தீர்களா வளர்ப்பு விஷயத்தை பற்றி ஆலோசித்தீரா குருதேவா உத்தரவு சிறந்த பிரயத்தனம் செய்தோ சம்பிரதாயம் இருந்த வீட்டிலோ பிள்ளைகள் இல்லை பிள்ளைகள் உள்ள வீட்டிலோ சம்பிரதாயம் இல்லை போகட்டும் ஏதாவது ஒரு குழந்தை எடுத்து வளர்க்கலாம் என்றாலோ அது பிரஜைகளுக்கு துரோகம் செய்வது போன்றதாகும் உண்மை சொந்த குழந்தை குருகியானாலும் துன்மார்க்கனானாலும் அது தெய்வ சங்கல்பம் என்று சொல்லிவிடுவார்கள் ஆனால் போஷித்து வளர்த்த பிள்ளை துன்மார்க்கனாகிவிட்டால் நம்மை நிந்திப்பார்கள் முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் இறை என்று வைக்கப்படும் என்றார் வள்ளுவர் அது சரி நம் சங்கடத்தை தவிர்க்கும் முறைதான் என்ன அவ்விஷயத்தை சாஸ்திர விற்பனரிடம் ஆலோசித்தோம் மகாராஜா கடைசியில் என்ன நிச்சயித்தீர்கள் பூர்வ ஆச்சார பிரகாரம் நமது பட்டத்து யானையிடம் ஒரு பூமாலையை தந்து பவனி வரச் செய்வதாகும் யார் கழுத்தில் மாலை விடுகிறதோ அதுவே சர்வஜன அங்கீகாரம் நியாயமான ஆலோசனை அப்பழிக்கில்லாத உபாயம் இந்த முறை அனுசரித்தால் தகுதியற்றவன் தவிர்க்கப்படுவான் சரி அவ்விதமே செய்யுங்கள்
அரசாள பிறந்தவன் எங்குதான் இருக்கின்றானோ? ஏய் யானை பாகா, பிரபு, அந்த யானை நீ சொல்றபடி செய்யும் இல்ல? செய்யாத போனா சித்திரவதை நடக்கும். என் சங்கதி பிரத்யாருக்கு தெரிஞ்சதோட அடுக்கு நல்லா தெரியுங்க. அப்ப சின்ன உதவி செய்யணுமே. நீ காலாளுட்ட வேலைய தலையால செய்ய காத்துக்கிட்டு இருக்கேன் பிரபு. பாரு, நாளைக்கு இந்த யானைக்கு பூமாலை கொடுத்து பவனி விட போறாங்க, தெரியுமோ? ஆமாம் பிரபு, யுவராஜாவை தேர்ந்தெடுக்கத்தானே. அப்போ அந்த மாலை எங்கிட்ட போட செய்யணும். இதோ நீ அதுக்கு சொல்லி வச்ச நிச்சயமா எனக்கு போட்டுடும். என்ன சொல்ற? யானை பாக்கா, இது ஒழுங்கா செய்து முடிச்சியோ உன்னை ஜாகிதார் ஆக்கிறோம், பாத்துக்கோ. பயப்படாதீங்க, நிச்சயம் செய்துடுவோம். அதோ கேக்குது, விஷயம் புரிஞ்சுக்குது. நாளைக்கு என் கழுத்துல நிஜமா அந்த மாலையை போட வச்சிட்டியோ, அப்புறம் பாரு, உனக்காக இப்பவே தங்கத்தால ஒரு சமாதியை கட்டி வச்சிடறோம் பாரு. அப்படியானா பிரபு, யானையோட இப்பவே சிநேகம் பண்ணிக்கிங்க. அத சுத்தி பட்டு பிரதட்சணம் வந்து அத வாழ்ல இருந்து ஒரு முடிய புடிங்க உங்க கையில கட்டிக்கிங்க. அந்த வாசனை குடிச்சு எப்படியாவது அந்த மாலையை உங்க கழுத்துல போட்டுடும். நிஜமா சூரர்கள் வேலெடுத்து சண்டை செய்வாங்கன்னா நீ வாளோட சண்டை செய்துகிட்டு இருக்கிய. அதுதான் வீரம். அது உனக்கு எப்படி தெரியும்? நாளை முதல் நான் தான் ராஜா. நாளைக்கு இருந்தா நீ எப்படி ராஜா ஆயிடுவ? யாரே என் கழுத்துல மாலை போட போகுது, சந்தேகம் இல்லாம ராஜா ஆயிட போற. என்னது ஜோசியமா கண்ணா கண்டியா? அந்த ரகசியம் பூராவும் இதோ இந்த கையில சிக்கி இருக்கு, தெரியுமா? அவசரமேன் கிரிஜா, நான்கு நாட்கள் போகட்டும், தீவிரமாக ஆலோசிப்போம். வேண்டாம் சுவாமி, எனக்கு விடை கொடுங்கள். எங்கே போவ கிரிஜா?
அனாதி நான் எங்கே சென்றால் என்ன? அனாத இல்ல அதிர்ஷ்டக்கார நீ கிரிஜா. அதனால் தான் எம்மிடம் சிக்கினாய். இது என்ன அதிர்ஷ்டம் சுவாமி? அதிர்ஷ்டம்னா அவனுக்குத்தான் அதிர்ஷ்டம். யார் அந்த அவன்? எங்கே? நேத்து வரைக்கும் பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தான். இன்னைக்கு இளவரசன் ஆயிட்டான். அப்புறம் சிம்மாசனம் மேல உட்கார போறான். அதிர்ஷ்டம்னா இதெல்லாம் அதிர்ஷ்டம். ஜெய் தம்ஷ்ரா கராளி. உண்மையா? உண்மைதான் சுவாமி. ஒரு யோகினி ஆசிரமத்திலே வளர்ந்து வந்தானாம். வழக்கப்படி பிச்சைக்கு வந்தா யானை பூமாலை போட்டுட்டுதான். பேர் என்ன பவானி? பேரு பேரு அது என்னமோ சொன்னாங்களே பேரு பேரும் ஊரு நமக்கு எதற்கு? அதன் பிறகு என்ன வயசு இருக்கும்? 20 கிட்டத்தட்ட இருக்கும். அழகுல மன்மதன் கெட்டான் போங்க. அந்த தேஜஸ் ராஜாதி ராஜாவுக்கு கூட இருக்காது. அதனால் தான் யுவராஜனாகி விட்டான். அவனுக்கு மனமாகி விட்டதா? இல்லையாம் சுவாமி. அவன் அழகு கேற்ற பெண்ணை பிரம்மதேவன் சிருஷ்டித்தானோ இல்லையோ? ஆசிரமவாசி பிரம்மச்சாரி மகாராஜன் அதிர்ஷ்டசாலி.
கண்ணே, அவள் யாரந்து உனக்கு தெரியுமா? தெரியாது மகாராஜா. அப்படியானால் நீ கண்ணீர் விட காரணம் என்ன? என்னமோ தெரியவில்லை. அந்த உருவத்தை கண்டதும் கண்களில் நீர் புரண்டது. உயிரோடு பேசுவது போல் உணர்ச்சி ஏற்பட்டது. ஆமா, அவள் நற்குண களஞ்சியும் உன் பெரிய தாயா. அவள் இன்று மறைந்தாளோ அன்றே நம் ராஜ்யமும் சோபை இழந்து காடு போலாகிவிட்டது. மகாராஜா, பிரஜைகளின் நன்மைக்காகவே வாழ்ந்து வந்த சத்தியவதி அரசனின் ஆதிக்கத்தில் இருக்கும் ஐஸ்வர்யம் பூராவும் பிரஜைகளின் பொது உடைமை என்று உபதேசித்த பெரும் தீர்க்கதரிசி. அலங்காரமும் ஆடம்பரமும் மன்னர்களுக்கு தகாதென்றும் பிரஜைகளின் நன்மைக்காகவே நாட்டின் செல்வத்தை உபயோகிக்க வேண்டும் என்று போதித்து வந்த நம் நாட்டு மாணிக்கம் இந்த தர்மத்தின் அடிப்படையில் ராஜ்ய பரிபாலனம் செய்தார். உன் கீர்த்தி பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்படுவது நிச்சயம் கண்ணே. இப்பதான் மயக்கம் தெளியுது. நல்ல காலம், தலைக்கு வந்து தலப்பாவோட போச்சுங்க. போகட்டுங்க பாவம். எழுந்திருக்காதம்மா, படுத்துக்க. என்ன விடுங்கம்மா, நான் போயிடுறேன். எங்க போவனே? மனுஷால் யாராவது இருக்காங்களா? யாரும் இல்லையம்மா. திக்கு இல்லாத பாவிங்க. இங்கே இருந்துட, என் அந்தப்புறத்துல. நமஸ்காரம் பகவதி. ஒன்றுமில்லை பகவதி, நீங்கள் எல்லோரும் வந்து என் ராஜ்யத்திலேயே வசிக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன். அங்கே உங்களுக்கு எவ்விதமான குறையும் இருக்காது. வேண்டாம் குழந்தாய், ஆசிரமவாசிகள் நகரத்தில் இருப்பதும் நகரவாசிகள் ஆசிரமத்தில் இருப்பதும் நடவாத காரியம். இயற்கைக்கு முரணானது. எவ்விதத்திலும் திருப்தி இருக்காது. வா கண்ணே.
மகாராஜா அவர்கள் போல இருக்கே. பிரஜைகள் யாவரும் சுகமா? இவர் எப்போ மகாராஜா வேதா சிம்மாசனம் ஏற போறேன்னு கரடியா கத்துனியே? ஆமா, அப்ப அவசியமா இருந்து கத்தினோம், இப்ப அவசியம் இல்ல நிறுத்திட்டோம். எவனுக்கு வேணுமா அந்த உருவாத சிம்மாசனம்? ஏறி உட்கார்ந்ததுல இருந்து ஒரே திண்டாட்டம் தான். இப்ப இருக்கிற சுகம் வரவே வராது. நிஜம், ஒரே வைராக்கியம் வந்துடுதே. அந்த யானை நம்ம கழுத்துல தான் மாறி போட்டிருக்கோம். ஆனா சமயத்துல அந்த பிச்சைக்கார பைய வந்துட்டான். இல்லாத போனா மகாராஜா நாம் பவானி, பவானி என்ன முடிவுக்கு வந்திருக்கிற? மகாராஜாவுக்கு காதல் முத்தி போச்சு, ஒரு முத்து மாலையை தரப்போறாருன்னு முடிவுக்கு வந்திருக்கேன். முத்து மாலை, முத்து மாலை, முத்து மாலை. துர்கா, அவனுக்கு இன்னும் வேட்டை முடிஞ்சிருக்காதா? வந்துடுவாரம்மா, வேட்டைக்கு போனா நேரம் தான் ஆகும். அதோ அம்மா, இன்னும் சாப்பாடு முடியலையா? இல்லடா கண்ணா, நீ இன்னும் வரலையேன்னு காத்துக்கிட்டு இருக்க. ஆமாம்மா, வேட்டையில நேரம் ஆயிடுச்சு. அம்மா, குளிக்கிறதுக்கு எல்லாம் தயாராயிடுச்சு. போய் குளிச்சிட்டு வாங்கம்மா. கௌரி, என்ன செலையாட்டு நின்னுட்ட? நம் இளவரசர் தாண்டியவர். ராணியார் நகைகள் இந்தா, ஜாக்கிரதையா பாத்துக்க.
ஓட்டக்குள்ளே கண்ண வைக்கிறியா? நான் யார் தெரியுமா? எனக்கு ஒன்று தெரியாதுங்க. திருட்டு நாடகம் வேண்டாம். சொல்லு, நிஜம் சொல்லு. அம்மா, நான் ஒரு பாவம் செய்யலைங்க. மறுபடியும் அதே பல்லவி பாடுறியா? ஐயோ, எனக்கு ஒன்று தெரியாதுங்க. இப்ப தெரியுதுப்பா. கட்டங்கழிவனை சொல்லு உடிச்சு விடு. அம்மா சொல்லு. ஐயோ பிரபு, மகாராணி நகைகள் கிடைத்ததா என்று தேவியார் கேட்டு வர சொன்னார்கள். நகைகள் எங்கே? அந்த கௌரி எங்கேயோ ஒளித்து வைத்து விட்டு சொல்லவில்லை யுவராஜா. யார் அந்த கௌரி? எங்கேயோ பூ விற்று கொண்டிருந்த பெண்ணு பிரபு, மகாராணியோட தோழி. இங்க எங்க இருக்காள் பிரபு? கொத்தவாயிடம் அவளை அனுப்பி வைத்திருக்கிறார்கள். எவ்வளவு கண்டித்தால் உண்மை வெளிப்படவில்லை. சரி, நானே விசாரிக்கிறேன் என்று மகாராணியிடம் சொல். உத்தரவு. மகா நெஞ்செழுத்து உள்ளவனுங்க, என்ன செய்து பார்த்தால் நிஜம் சொல்ல மாட்டான். கௌரி, கௌரி, இதெல்லாம் என்ன உத்தரவு? வாயால கேட்டா நிஜம் சொல்லலன்னு. சித்திரவதையினால் உண்மை வெளிப்படாது. உங்கள் கொடூரமும் மிருகத்தனமும் தான் வெளிப்படும். நான் விசாரிக்கிறேன், வெளியே போங்க. உத்தரவுங்க. கௌரி, கௌரி, நீங்க எங்க வந்தீங்க யுவராஜா? நீங்க அது என்ன கௌரி? பாரு, என்னோட உண்மையை சொல்லிவிடு. என்ன நடந்தது? நான் ஒரு பாவம் அறியனுங்க. அன்று உங்களை பார்த்ததும் திக்புறமிச்சு போயிட்டேன். இதற்குள் தேவியார் நகைகளை கொடுத்து குளிப்பதற்காக தந்தார்கள். அங்கேயே நகைகளை விட்டுவிட்டு நீங்க தோட்டத்துக்குள்ளே போவதைக் கண்டு உங்களுடன் பேசலாம் என்று ஓடி வந்தேன். உங்களை காண முடியவில்லை. இதற்குள் கூக்குரல் கேட்டது. நகைகளை காணவில்லை என்று நான் ஒரு பாவம் அறியேன். தோட்டத்திற்கு சென்றேன் என்று எதற்காக என்றார்கள். அதற்கு நான் எந்த பதிலும் கூற முடியவில்லை. இதுதான் நான் செய்த பாவம். போகட்டுங்க, உங்களை காணும் பாக்கியமாவது கிடைத்தது. அதுவே பரம திருப்தி. என்னிடத்தில் பேசுவதற்காக போயிருந்தேன் என்று சொல்லக்கூடாதா? அம்மோ தலைப்பிடும். பயப்படாதே, நாளை விசாரணையில் உண்மையை சொல்லிவிடு. தயங்காமல் சொல்லு. சொல்லு கௌரி, எங்கு சென்றாய், எதற்காக சென்றாய் சொல்லு. பயப்படாதே, சொல்லாவிட்டால் குற்றவாளியாவாய், தண்டனை அனுபவிக்க வேண்டி வரும். தயங்காதே, சொல்லு. யுவராஜா, கைப்புண்ணுக்கு கண்ணாடியா? யாரும் அங்கில்லாத நேரம் பார்த்து அந்த நகையை ஒளித்து வைக்கவோ அல்லது யாரிடமாவது சேர்ப்பிக்கவோ வெளியே போயிருக்கிறாள். அந்த ரகசியத்தை வெளிப்படுத்த இஷ்டப்படுவாளா? அது வந்து மகாராணியார் உடனே கவனிக்காதிருந்தால் ஏதோ நாடகமாடி யார் மீதாவது குற்றத்தை சாட்டியிருப்பாள். நாதி என்ற அநாதியை போஷித்தனர் என்ற விசுவாசமும் இல்லை, மகாராணியாரின் அந்தப்புறம் என்ற பயமும் இல்லை. இவளை பாருங்கள், கண்ணிலே சாகசம், கருத்திலே மோசம், வயதிலே பிஞ்சி, வைரமான நெஞ்சி, பார்வையிலே அப்பாவி, காரியத்திலே குடும்பாவி. யுவராஜா, இவள் சாதாரண பெண் அல்ல, ஜெகஜாரக்காரி, கைதேர்ந்த சாகசக்காரி. பிரபு அவர்கள் கவனித்து நீதி வழங்குமாறு கூறுகிறேன். மகாராணியாரின் அந்தப்புறத்திலே தன்னிடம் ஒப்படைக்கப்பட்ட மகாராணியாரின் நகைகளை தான் திருடவில்லை என்று அவள் நிரூபிக்க முடியாமற் போனதால் கூண்டில் நிற்கும் கௌரியை
குற்றவாளி என தீர்மானித்து 6 மாத கடின தண்டனை விதிக்கிறேன். இப்படிக்கு யுவராஜா. என் விதியை மாத்த யாரால் முடியும்? எனக்கு உத்தரவு கொடுங்க. பாண்டவன் ஒருவன் இருக்கிறார். கௌரி, கௌரி, எங்கே போகிறாய் கௌரி? என்னை விட்டு செல்கிறாயா? என் பேச்சை கேள். வேண்டாம் யுவராஜா, வேண்டாம். அந்த புறத்தில் இருக்க நான் அருகது ஏற்றவை திக்கத்தானாதி. என்னை போக விடுங்க. நீங்க சுகமா ராஜ்யத்தை ஆண்டு வந்தாலே. கௌரி, என் மனதை அறிந்தும் கூட நீ இவ்வாறு கூறுவது நியாயமல்ல. நீ இல்லாத இந்த ராஜ்யம் எனக்கு எதற்கு? வா, நானும் வருகிறேன். ஐயோ வேண்டாம், இது நியாயமல்ல. ஒரு திக்கத்தானாதிக்காக ராஜ்ய தியாகமா? பிராண தியாகம் செய்யவும் தயார். உண்மை, தேவாதி தேவரறிய உண்மை. மனதிற்கு ஆனந்தம் இல்லாத போது 1000 ராஜ்யங்கள் கிடைத்தன லாபம். கௌரி வா. கௌரி ஆ, வந்து விட்டீர்களா? வெறுங்கையுடன் அல்ல, இனிய சுப வார்த்தைகளுடன் வந்திருக்கிறேன் உன்னிடம். ஆ, மழலிசல் உள்ளத்திலே சுப வார்த்தை தவிர வேற என்ன பிறக்கும்? நான் கேட்கலாமா? மகாராஜா அவர்கள் என் விவாகம் குறித்து ஆலோசித்து வருகிறார். நாளை காலையிலே நம் மட விஷயத்தை பற்றி அவர் அங்கீகாரம் பெறப்போகிறேன். நாளையே வா. ஆமா அன்பரே, உண்மையாகவா? உண்மையாகவா? நம் திருநாள், ஆஹாஹா, நம் திருநாள், ஆஹாஹா, நம் திருநாள், ஆஹாஹா, நம் திருநாள், ஆஹாஹா. பண்பாடுகள் அன்பினிலே இன்பம் தரும் காதல் வெற்றி கண்டிடும் நாள். தேன்மதியை கண்டு அள்ளி பாங்காய் விரிகின்ற போது உந்தனாசையோ நெஞ்சிலே மீறுதா கண்ணே இங்கு வா. நம் திருநாள், நம் திருநாள், நம் திருநாள், நம் திருநாள், நம் திருநாள், நம் திருநாள். நம் திருநாள், நம் திருநாள், நம் திருநாள். நாளை இந்த பூங்கோட்டம் நம்மை கண்டு சிரிக்காதா? வாழ்வில் சேர்ந்து மகிழ வந்ததே நாளுமே அமுது போல்தானே. நம் திருநாள், நம் திருநாள், ஆஹாஹா, நம் திருநாள், ஆஹாஹா, நம் திருநாள், ஆஹாஹா, நம் திருநாள், ஆஹாஹா, நம் திருநாள், ஆஹாஹா.
வழக்கமா சரி இனிமேலாவது இத்தகைய சிநேகத்தை மறந்துவிடு அது ஆசிரமத்தோடு போகட்டும் அது என்ன மகாராஜா நீ இந்த ராஜ்யத்தின் மகுடத்தை அலங்கரிக்கும் மன்னவன் சாமானியமானவன் அல்ல கௌரி போன்ற ஒரு சாதாரண பெண்ணுடனா நீ சிநேகம் வைத்துக் கொள்வது தப்பு தப்பு அதல்ல மகாராஜா நான் சொல்வதைக்கு இத்தகைய எண்ணத்தை மாற்றிக்கொள் பாமரர்கள் நட்பு ராஜகுலத்திற்கு அடுக்காது அது கௌரவ குறைவு கௌரி அப்பேற்பட்டவள் அல்ல பின் எப்பேற்பட்டவள் மகாராஜாவின் குமாரியா சக்கரவர்த்தியின் பேத்தியா சே யோசனை வேண்டாம் இல்லை மகாராஜா அவள் என்னை காதலிக்கிறாள் உன்னை காதலிப்பவர்கள் லட்சக்கணக்கில் இருக்கிறார்கள் கண்ணே நானும் கூட அவளை காதலிக்கிறேன் அன்று ஆசிரமத்தில் இருந்தாய் அப்போது சரி ஆனால் இப்போது இடத்திற்கேற்ப காதலும் கூட மாறிப்போவதுண்டா மகாராஜா மாறாவிட்டால் மனிதன் மிருகத்துக்கு சமம் எப்போதோ ஒரு நாள் காதலித்ததற்காக ஒரு பூவிற்கும் பெண்ணை மகாராஜாவின் பட்ட மகிழ்ச்சியாக செய்வதா ஆலோசித்துப்பா அதில் என்ன தவறு மகாராஜா பிச்சைக்காரனாய் இருந்தவன் பட்டாபிஷேகத்துக்கு தகுதியுள்ளவன் ஆகவில்லையா அது ஆண்டவனின் திருவிளையாடல் மனித பிரயத்தனம் அல்ல நிஷ்கலங்கமான பிரேமையும் கூட ஆண்டவன் திருவிளையாடல் தானே கண்ணே இன்னும் நீ குழந்தை அனுபவம் இல்லாது ஏதோதோ பிதற்றுகிறான் சப்பாத்தி புதரிலே சந்தனமும் பாம்பு புற்றிலே புனுகும் கிடைக்காது இனம் இனத்தை சேர்வதுதான் இயற்கை அப்படி சொல்லாதீர்கள் அது சாத்தியமாகாத காரியம் சாத்தியமாக வேண்டும் அது என் ஆக்கை வேண்டாம் மகாராஜா தாங்களிடம் அநியாய ஆக்ஞியை மீற வேண்டி நேரிடும் மன்னியுங்கள் அவசியம் நேர்ந்தால் ராஜ்யத்தை துறப்பேனே தவிர என் காதலை காதல் குழந்தாய் எவ்வன உணர்ச்சியிலே அழகிய உருவத்தின் மீது தற்காலிகமாக ஏற்படும் வாஞ்சையை காதல் என்று எண்ண முடியுமா அல்ல காதல் ஆத்மாவுடன் சம்பந்தப்பட்டது சரீர சம்பந்தம் கொண்டதல்ல ஆலோசனை செய் குழந்தாய் நன்றாக ஆலோசித்துப்பா சரி நடந்ததோ நடந்து விட்டது இப்போது அந்த விஷயத்தை பற்றி நீ மறந்து போய்விடு மன வந்து நாடிய ஒன்றை மறந்து போக முடியுமா அது என்னால் முடியாது மகாராஜா மறக்க வேண்டும் அது என் ஆஜ்ஞை மகாராஜா மகாராஜா ஆஜ்ஞை விதிக்காதீர்கள் மழையை போன்றது இந்த காது வா என்றால் வராது போயென்றால் போகாது வாழ்க்கை தேருக்கு அத்தானியாக விளங்கி நிற்பது காதலே அல்லவா அதனை ஆகியிடுவதற்கு மனிதர்களாலும் முடியாது தேவர்களாலும் முடியாது மனதில் இருப்பதை மறந்து போக முடியாமல் தானே ராமனும் சீதையும் நலனும் தமிழ்ந்தியும் எண்ணத்தை வேதனைகளை அறிந்தனர் இதோ பாருங்கள் மகாராஜா பலர் பிரிக்கிறான எங்கள் காதலானது மகா உன்னதமான காதல் என்கிறாய் உன்னதமானது மாத்திரமல்ல எல்லையற்றது இத்தகைய காதலை பிரபஞ்சத்தில் எப்போதும் எங்கும் கண்டதில்லை என்றால் நம்புங்கள் அதற்காகத்தானே இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு தூரம் வந்து எதற்காக யுவராஜாவை மணந்து கொண்டு மகாராணி ஆகிவிடலாம் என்ற ஆசைதானே பாவம் மகா பாவம் என் சுகத்திற்காக ஆசைப்பட்டு வரவில்லை பரம்பரையின் மீது ஆணை அப்போது யுவராஜா சுகமா இருக்க வேண்டும் என்றா அதை விட இந்த உலகத்தில் என்ன வேண்டும் மகாராஜா அவரது சுகமே எனது சுகம் அவரது ஆனந்தமே எனது ஆனந்தம் அவர் சுகத்திற்காக என் உடலையே தாரை வார்க்கிறேன் அவரது ஆனந்தத்திற்காக என் வாழ்க்கையே அர்ப்பணம் செய்கிறேன் இந்த ஒரு ஜென்மம் மாத்திரமில்லை ஏழு ஏழு ஜென்மத்தையுமே சேர்த்து கௌரி உன் பேச்சு நிஜமா நிஜம் அந்த பகலவன் சாட்சியாக சொல்கிறேன் அவரது சுகந்தான் நான் கோருவது அவரது நலனே என் வாழ்க்கையின் மணிமுகடும்
நம்புங்க. நம்பினேன். இது நிஷ்கலங்கமான காதல் என்று தெரிந்து கொண்டேன். நீ சிறந்த உத்தமி என்று அறிந்து கொண்டேன். மகாராஜா, உங்களுக்கு கோடி நமஸ்காரம். இதை கேட்டு அந்த முக்கோடி தேவர்களும் சந்தோஷிப்பர். என் ஜென்மமே சாபல்யம் அடைந்தது. தேவி என் கலி தீர்த்து விட்டாள். அதல்ல, நீ பேசினதெல்லாம் வெறும் வேஷமல்ல என்று நினைக்கவா? உங்களுக்கு இன்னும் சந்தேகமா மகாராஜா? அல்ல, சிவபிரசாத்தின் சுகத்திற்காகவும் அவனது கீர்த்தி வளர்வதற்காகவும் உன் வாழ்க்கையை தியாகம் செய்வேன் என்றாயே, அது நடக்கும் காரியமா? மகாராஜா, எத்தகையதாயினும் சரி செய்து முடிப்பேன். கேள், சிவபிரசாத் இப்போது ஆசிரமவாசி அல்ல, யுவராஜன். நாளை ராஜ்யம் முழுமைக்கும் மகாராஜனாகும் மன்னவன். பிரஜைகளின் கௌரவத்தை நிலைநிறுத்த தன் சகராஜாக்களிடம் பேரும் புகழும் சம்பாதிக்க வேண்டிய தென்னவன். சகல சம்பத்துடன் தலை தூக்கி வரும் இந்த ராஜ்யத்தை தன் சந்ததியாருக்கு தருவதின்றி தன் நிகரில்லாத ராஜ்யத்தின் மூலபுருஷனாக வேண்டிய நல்லவன். ஒப்புக்கொள்கிறாயா? அதுல சந்தேகம் என்ன மகாராஜா? அந்த உருவம், அந்த தேஜஸ் பார்த்தாலே தெரியவில்லையா? இந்த ஒரு ராஜ்யத்துக்கு மாத்திரமல்ல, பிரபஞ்சம் பூராவுக்குமே சக்கரவர்த்தியாக கூடியவர். அத்தகைய யுகராஜன் உன்னை விவாகம் செய்து கொண்டால் என்ன நேரிடும்? ஆலோசனை செய். கௌரி, ராஜவம்ச கௌரவத்தை புறக்கணித்து ஒரு சாதாரண பெண்ணை விவாகம் செய்து கொண்டான் என்று ராஜ ராஜாதி ராஜர்கள் பகை கொண்டாடுவார்கள். நாயகனாக இருக்க வேண்டிய இடத்தில் சேவகனாகி தேசத்தில் உள்ள பிரஜைகள் ராஜபக்தியும் கௌரவத்தையும் துறந்து ஏளனம் செய்வார்கள். பிறக்கும் பிள்ளைகளுக்கு அரச உறவு கிடைக்காது, ராஜவம்சம் என்றும் தலை தூக்காமல் போய்விடும். குழந்தைகளின் அவமதிப்பு, பாவம் பிரஜைகளின் துடிதுடிப்பு, நான்கு பக்கங்களில் பகைவர்களின் சலசலப்பு. எந்த சமயத்தில் ஆபத்து வருமோ, என்ன நேருமோ? உறவை பிரிந்து உற்றாரை துறந்து எந்த காட்டிற்கு ஓட நேரிடுமோ? ராஜ்யம் மறித்துவிடும், கௌரவம் மாயமாகிவிடும், கீர்த்தி துளைந்துவிடும், பிரபஞ்சம் சூன்யமாகி கடைசியில் இந்த வாழ்க்கையே வெறுத்து போச்சு என்றாகிவிடும். இதுதானா நீ சிவபிரசாத்துக்கு செய்ய போகும் சௌகரியம்? இதுதானா காதல்? இதுதானா அன்பு? இதுதானா? மகாராஜா வேண்டாம், அப்படியானால் விவாகமே வேண்டாம். என்னால் அவருக்கு அபகீர்த்தி வேண்டாம், அந்த கஷ்டமும் வேண்டாம். அவர் அது சுகமாயிருக்கட்டும், அவர் சுகமாயிருந்தா அதுவே போதும். கௌரி, உன் விஷயம் இது ஒரு பிரச்சனையா மகாராஜா? இனி நான் என்ன ஆனால் என்ன? இதுவரைக்கும் அவர் காதலித்தாரே என்னை, அதுவே அதிர்ஷ்டந்தான். தென்னவன் அதிகாரத்துக்கு முன் என் காதலும் பகற்கனவுதான். எனக்கு விடை கொடுங்கள் மகாராஜா. தியாகத்தின் சிகரமே, எழுந்திரம்மா. கௌரி, நீ இப்போது செய்யும் தியாகம் அபூர்வம், அசாதாரணம். உன் போன்ற பிரேமமூர்த்திகளும் தியாக சுரூபிகளும் இருப்பதால் தான் பாரத நாடு புனிதமடைந்ததம்மா. கௌரி, என்னை பார். நிராசையாலே ஆத்மஹத்தி செய்ய துணியாதே செல்வி. இனி வாழ்ந்து என்ன பிரயோஜன் மகாராஜா? தப்பு, தப்பு. இத்தகைய புனிதமான பிரேமையை பகவான் உனக்கு அனுக்கிரகித்தது. ஆசையை கொன்று அவனியை வெறுத்து அவல முடிவை தேட அல்ல, அது மகா பாவம். என்ன செய்யட்டுங்க? உன் பிரேமையையும் தியாக புத்தியையும் ஸ்திரீ ஜாதியின் கௌரவத்திற்காக உபயோகப்படுத்து. ஆமா, வா. தெரிந்ததா? எங்கே மந்திரம் படித்துக்கொள். ஜாயிதம் ஷாகராளி. Ha ha ha.
எங்கே கிரிஜா? தெரிந்ததா? ஜாக்ரதை. உத்தரவு சுவாமி. போன மூலிகை காலில் வந்து சிக்கியது. பலே, காளியின் அனுக்கிரகம் கிடைத்தது. சபாஷ் கிரிஜா, சபாஷ். சிறந்த சாகசக்காரி, லட்சியத்தை அடைந்தோம். வா. கிரிஜா, நீ வெகு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அவன் எக்காரணம் கொண்டும் வெளியே வரக்கூடாது. என்னை தெரியவில்லையா? நான் தான் கிரிஜா. என்ன இது? நான் இப்போது எங்கிருக்கிறேன்? மெதுவா பேசு. இது மந்திரவாதியின் குகை. மந்திரவாதியா? நான் இங்க எப்படி வந்தேன்? இரு சொல்றேன். இதில் ஏதோ மர்மம் இருக்கிறது மகாராஜா. ஊரெல்லாம் தேடிவிட்டோம், யுவராஜரை காணவில்லை. கௌரியை கண்டுபிடித்தீர்களா? அரசே, தாங்கள் இனி இது போல இருக்கலாம். இதற்கு காரணம் கௌரியேதான். யுவராஜனை மாயவலை வீசி எங்கேயோ அழைத்துச் சென்றிருக்கிறார். எட்டு திக்கிலும் தேடி எங்கிருந்தாலும் சரி, பிடித்தெடுத்து வாருங்கள். போங்கள். ஆ
கிரிஜா. என்ன கிரிஜா, உனக்கு ஏதோ இளமை வேகம் மதியை இழக்க செய்கிறதோ? ஒன்றுமில்லை சுவாமி. ஒன்றுமில்லாமலே இருக்க வேண்டும். எவ்விதமான அசம்பாவிதம் நடந்தாலும் என் மனக்கோட்டை தவிடுபடியாகிவிடும். ஜாக்கிரதை. வருகிற கார்த்திகை பௌர்ணமி மங்களவாரம் வரைக்கும் அவன் மிக பரிசுத்தமாக இருக்க வேண்டும். இல்லையே செய்த தவம் வீணாகிவிடும். என்ன சாகசக்காரி, நடிக்கிறாள் நம்ப கூடாது. கௌரி, உன் நாடகம் போதும், நிஜத்தை சொல். யுவராஜனை எங்கே மறைத்து வைத்தாய்? மகாராஜா, உண்மையாகவே அவரை பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாது. உங்கள் உத்தரவுக்கு பிறகு நான் அவரை பார்க்க கூட மகாராஜா. கௌரி சொல்லம்மா, என் கண்மணி எங்கிருக்கிறான் சொல்லு. என் கண்ணனை எங்கே ஒழித்தாய் சொல்லம்மா. உனக்கு இந்த ராஜ்யத்தை தருகிறேன், உன்னை மன்னித்து விடுவார்கள். கௌரி சொல்லம்மா, சொல்லம்மா. தேவி, அந்த ஆண்டவன் மீது ஆணை எனக்கு ஒன்றும் தெரியாது. நான் சந்திக்கவே இல்லை. கௌரி, நான் யார் தெரியுமா? தெரியும் மகாராஜா. நெருப்புடன் விளையாடுகிறாய். யுவராஜன் எங்கே? எனக்கு ஒன்றும் தெரியாது மகாராஜா. கள்ள சிறுக்கி உன்னை என்ன செய்கிறேன் பா? என்னை கொல்லுங்கள், சித்திரவதை செய்யுங்கள், பரவாயில்லை. ஆனால் முதலில் யுவராஜாவை தேடி கண்டுபிடிங்க. என்ன சாகசம்? கண்ணீர் விடுகிறாள் நீலி. நீலி இல்ல, ராட்சசி. உண்மையை சொல்ல மாட்டாய்? தான் அறிந்த உண்மை இதுதான். சரி மந்திரி, இவளை சிறையில் அடைத்து உண்மையை கூறும் வரை சித்திரவதை செய்யும்படி உத்தரவிடுங்கள். தவணை 7 நாட்கள் மாத்திரம்தான். அப்போதும் உண்மையை சொல்லவில்லையானால் 8வது நாள் காலை இவளை தூக்கி. எங்கே? எங்கே? பவானி, மந்திர கோலிங்க. திருடு நடத்துல கொத்து சாவி கொடுத்தா என்ன ஆகும்? போதும், நிறுத்து. கிரிஜா, 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 மோசம். கிரிஜா, கிரிஜா. சரிதா, அரசாள பிறந்தவன் கிடைச்சான்னு சந்தடி இல்லாத தன் கூடவே அழைச்சிக்கிட்டு போயிட்டா போல் இருக்கு. தெரிஞ்சுதா, தேளுக்கு அதிகாரம் கொடுத்தா என்ன ஆகும்? என்ன ஆகும் நீயே பா. ஹ
கிரிஜா. என் சபதம் நிறைவேறியது. இப்போதாவது மனமு வந்து என்னை ஏற்றுக்கொள். வா பிரசாத், வா. கிரிஜா, பத்தினி பெண்ணான கௌரியை தொட்டகையால் உன்னை தொடமாட்டேன். என் மனம் என்று மாறாது. கௌரி, கௌரியை என்ன பாடுபடுத்துகிறேன் பார். போயும் புளியும் கொம்பா பார்த்து பிடிச்சாடி அந்த கௌரி.
பச்சை குழந்தை மாதிரி இருக்கா பாக்கிறதுக்கு. இத்தனை நாள நாம இங்க இருக்கோமே, நமக்கு இந்த புத்தி பிறந்ததா? பிறந்தா மாத்திரம் அப்படி செய்ய முடியுமா? பாவி செண்டாளி, எங்க கொண்டு போனாலோ என்ன செய்தாலோ நம்ம யுவராஜாவ. நல்ல பாம்புக்கு பால் வார்த்த கதை ஆயிட்டுது. நீ அப்படி நினைக்காத, ஏழு நாள் முடிஞ்சு எட்டாவது நாள் பாரு. நிஜமாவே தூக்கி ஏத்திடுவாங்களா? இல்ல, சிம்மாசனத்துல ஏத்துவாங்க. வாங்கடி. நல்ல காலம், மலை போன்ற ஆபத்து பனி போல நீங்க போயிடுத்தம்மா. ஆமாண்டி துர்கா, நிஜந்தான். எங்கேயோ இருந்த சிரிக்கி தானா வலையில வந்து மாட்டிக்கிட்டாளே. நெஞ்சு பழுவு தீந்துதுடி. தீராது, நாம் யாருக்கு அபகாரம் செய்திருக்கோம் தேவி? அதில்லடி, சரியான சமயத்துக்கு அவ கிடைச்சா பாரு. கிடைக்காத என்னங்க, ஆண்டவன் இல்ல அன்னைக்கு அவ உயிரை நாம காப்பாத்தணும். இன்னைக்கோ நம்முடைய உயிரை அவ காப்பாத்தினான். அதுக்கு பேர் தான் விதி. செய்த கர்மம் வீணா போகாதுன்னு சொல்லுவாங்க. நமக்கு இனிமே ஆபத்து எதுவும் வராதில்ல? என்ன ஆபத்து வருமா? அந்த சூரியன் மேற்குல உதிக்கணும். இந்த துர்காவை யாருன்னு நினைச்சீங்க? சாமர்த்திக்காரடி நீ. உண்மைதான். ஆனால் இவ்வளவு சித்திரவதைக்கும் சொன்னதையே சொல்கிறாளே குருதேவா. ஆச்சரியமாகத்தான் இருக்கிறது, என்ன செய்யலாம்? அட சங்கரவர்மனா வந்து மாமா. என்னடா அது கையில்? இது வந்து ஏதோ மந்திரக்கோல் மாதிரி இருக்கு மகாராஜா. இதை எங்கிருந்து சம்பாதித்தாய்? இது எனதல்ல மாமா. யாருடையது? கிரிஜா வந்து. கிரிஜா யாரு? பவானி தங்க. பவானியா? பவானின்னா அந்த மந்திரவாதி இடத்திலிருந்து வருவாள், அவதான். இங்க எதற்காக வந்தாள்? அக்காவை தேடித்தான் வருவா. தேவி அறியா, எதற்கு? ஏதோ மந்திரமும் தந்திரமும் செய்யறாங்களாம். எதுக்கு? அந்த விஷயம் எனக்கு தெரியாது மகாராஜா. கிரிஜா எங்க போனா? நானும் அவளை தான் தேடிட்டு வந்தேன். ஒருவேளை அந்த புறத்துக்கு போயிருக்காளே என்னமோ. இதெல்லாம் ஆச்சரியமாக இருக்கிறதே அரசே. அந்த புறத்திற்கு போனால் விளங்கும். துர்கா இங்கே வா. இது என்னவென்று தெரியுமா? என்ன இது? மந்திரக்கோல். யாருடைய இது? அந்த மந்திரவாதியின் சிஷ்யை வந்து. எதற்கு வந்தாள் சொல்லு. எதற்காக இதை கொண்டு வந்தாள் சொல்லுகிறாயே? இதை கொண்டு வந்து கொல்ல வேண்டுமா? ஆளை மயக்கி எடுத்து செல்ல. யாரை? நம்ம யுவராஜாவத்தான். யுவராஜனை எடுத்து செல்லவா? எதற்காக? கொல்வதற்காகத்தான். என்ன இது, கொல்வதற்கா? யாரடி கொல்ல சொன்னது? யார்? உண்மையை சொல். நம்ம தேவியார் தான் மகாராஜா. தேவியா? நம் தேவியா? எதற்காகடி கொல்ல சொன்னாள்? யுவராஜா யார் என்று தெரிந்து விட்டது அவர்களுக்கு. யார் என்று? நம்ம பெரிய ராணியின் குமாரர் தான் என்று. அட பாவி சண்டாளிகளா, என்னடி இதெல்லாம்? நிஜத்தை சொல்லிவிடு. பெரிய ராணியாருக்கு ஆண் குழந்தை பிறந்தது மகாராஜா. பிறக்கும் போது உயிருடன் தான் இருந்தது மகாராஜா. உங்களிடம் இறந்த குழந்தை என்று பொய் கூறினார்கள். நீங்களும் தேவியார் இறந்த கலக்கத்தில் அதை கவனிக்கவே இல்லை. அன்று இடியும் மழையும் அகோர தாண்டவம் புரிந்தது. பேய் கூட வெளியே போக நடுங்கும் அந்த நேரத்தில்
குழந்தையை கொலை செய்து வரும்படி சின்ன ராணி யார் உத்தரவிட்டார்கள்? இந்த குழந்தை இருந்தால் தனது சந்ததியாருக்கு அரசு கிடைக்காது என்கிற பயமும் பொறாமையும் தான் இதற்கு காரணம் மகாராஜா. மகாராஜா, குழந்தையை எடுத்துச் சென்று இடி இடித்தது, இதயம் துடித்தது, மின்னல் மின்னியது, உடல் சிலிர்த்தது, மழை கொட்டியது, மகவும் நனைந்தது. நடந்தேன் நடந்தேன், கால்கடுக்க நடந்தேன், மேடு பள்ளம் தாண்டினேன், கல்லையும் உள்ளையும் கடந்தேன், வனத்தை அடைந்தேன், எல்லையை கண்டேன். மதிமுகம் படைத்த மகவை பார்க்க பார்க்க என் எக்க இதயமும் உருக ஆரம்பித்தது. கட்டளையோ கொலை புரிய, மனதின் வேதனையோ மகவை காப்பாற்ற என்ன செய்வது? கடைசியில் என் உயிருக்கு பயந்து லஞ்ச பேய்க்கு அடிமையாகி கொலைக்கு உடந்தையாகினேன். அரசாள பிறந்த கண்மணியை அநியாயமாக அக்கிரமமாக படுகொலை செய்ய எண்ணினேன். யாரும் அங்கு வரும் சப்தம் கேட்டு நான் குழந்தையை அங்கேயே விட்டுவிட்டு ஓடிவிட்டேன். நான் குழந்தையை கொல்லவில்லை மகாராஜா, உண்மையில் நான் குழந்தையை கொல்லவில்லை, கொல்லவில்லை மகாராஜா, உண்மையில் நான் குழந்தையை கொல்லவே இல்லை மகாராஜா. மகாராஜா, விட்டு விடுங்கள், என்னை மன்னித்து விடுங்கள் மகாராஜா. மன்னிப்பு உங்களுக்கு மன்னிப்பா? மடை திறந்தார் போல் மழலை சொற்கள் அள்ளி வீசும் ஒரு மகவை கொல்ல உங்கள் மனம் என்ன கல்லா? கோரம், அகோரம். பெண்ணாய் பிறந்தும் மனிதத்தன்மையை மறந்து அறக்கர் நிலையை அடைந்து விட்ட நீங்கள் பெண் அல்ல, என்ன ராட்சசர்கள். யாரங்கே அந்த கொலைகாரியை இழுத்து வாருங்கள். தேவி தேவி இல்ல, பாவி, பிசாசு. யாரங்கே? டேய், இவளை சிறையில் தள்ளி சித்திரவதை செய்து. அதற்கு அவசியம் இல்லை மகாராஜா. இன்னும் ஒரு நிமிஷம், என் குழந்தைக்கு ராஜ்யம் கிடைக்காது என்று இந்த பாவத்திற்கு துணிந்து தெய்வம் நின்று கொன்றது. அந்த சிறுவனே யுவராஜாகிவிட்டான். என் ரகசியம் அம்பலமாகிவிடும் என்று இந்த நீச்சத்தனத்திற்கு முற்பட்டேன் மகாராஜா. என்னை மன்னிப்பது யார்? என்னை மன்னிப்பது யார்? கனிந்த மொழியுடைய கயவர்களின் கபடம் அறிந்து கொள்ளாமல் கண்ணின் மணியான என் அரும் செல்வனை கண்ணெதிரே நழுவவிட்ட என்னை மன்னிப்பது யார்? இந்த அபாக்கியவானை மன்னிப்பது யார்? யாரும் மன்னிக்க மாட்டார். நீங்கள் மன்னிப்பீர்களா? நீங்கள், நீங்கள்? ஆண்டவன் மன்னிப்பான். யாரது? ஆண்டவனா? ஆண்டவனா? ஆண்டவன் என்னை மன்னிப்பானா? இல்லை, இல்லை. பூவுலகிலே மாந்தருள் மாணிக்கமான என் தேவியையும் மதிமுகம் படைத்த என் குமாரனையும் எனக்கு தராத அந்த ஆண்டவன் என்னை மன்னிப்பானா? நம்ப மாட்டேன், மாட்டேன், நம்பவே மாட்டேன். நம்பினேன், நம்பினேன், மோசம் போனேன். இந்த பதவி பித்தர்களின் பேச்சை நம்பி நல்லவர்களுக்கு பெரும் அபகாரம் செய்தேன். இவர்கள் மனிதர்கள் அல்ல, ராட்சசர்கள், மனித பிசாசுகள். பிரசாத், பிரசாத், சிவபிரசாத். முக்தி பெற வாழ், புத்தர் கண்ட உண்மை கேளாய்,
கண்ட உண்மை கேள முக்தி பெற வாழ்வு புத்தர் கண்ட உண்மை கேளாய் புத்தர் கண்ட உண்மை கேளாய் பெரியவன் நான் என்று உலகினில் நீ நின்று பிழைய ஏதும் செய்யாதே பெரியவன் நான் என்று உலகினில் நீ நின்று பிழைய ஏதும் செய்யாதே அரிய அமைதியுள்ள சேவையில் காணும் கடமை உயர்ந்தது நெஞ்சே அரிய அமைதியுள்ள சேவையில் காணும் கடமை உயர்ந்தது நெஞ்சே முக்தி பெற வாழ்வு புத்தர் கண்ட உண்மை கேளாய் புத்தர் கண்ட உண்மை கேளாய் ஆசை பிணியின் அவதியினாலே ஏனோ அலைகிறாய் நெஞ்சே ஆசை பிணியின் அவதியினாலே ஏனோ அலைகிறாய் நெஞ்சே தேகமும் செல்வமும் நின்று அழிவதால் பாசமும் நேசமும் நஞ்சே தேகமும் செல்வமும் நின்று அழிவதால் பாசமும் நேசமும் நஞ்சே முக்தி பெற வாழ்வு புத்தர் கண்ட உண்மை கேளாய் புத்தர் கண்ட உண்மை கேளாய் மகாராஜா இவரது குமாரர் தான் சிவபிரசாத் சிவபிரசாதா ஜெய் சண்ட பிரச்சண்டோ பிரச்சாண்டி ஜெய் வேண்டாம் வேண்டாம் ஜெய் காளிகா ஸ்வரூபணி ஜெய் தம்ஷ்டா கராரி நில் பிரசாத் சிவபிரசாத் கண்ணே மகாராஜா
கண்ணே கண்ணே பகவதி பகவதி ஞானாம்பிகா ராஜா என் கௌரி எங்கே மகாராஜா இன்று அவளை தூக்கிலிட முன்னாள் கௌரிக்கு தண்டனையா கௌரி பிரசாத் சிவபிரசாத் எங்கே போகிறாய் வெண்சாமரம் பிடிக்க நவரத்ன ஆசனத்தில் வீற்றிருக்க வேண்டிய மணிமகுடம் நிலை குலைந்ததே முடியுதிர்ந்தால் வாழாத கவரிமான் குணமது போல் ஒன்றுபட்டு காதலித்த இன்பச் செல்வம் மறைந்ததே செயலால் ஆவதினி ஏதுமில்லை என உணரப் பெற்றனையோ என் செய்வாய் பழிவருதல் ஒரு புறமோ சதி செய்த சந்தர்ப்ப வஞ்சகமோ இந்த விதம் வந்து மூண்டதுவோ உன் வாழ்வும் இனி உடைந்த பாண்டம் தானோ கௌரி இதோ நான் வந்திருக்கிறேன் பேச மாட்டாயா கண்ணே சிவபிரசாத் மகாராஜா கௌரி என் கௌரி பேச மாட்டேன் என்கிறாள் இறந்து விட்டாள் யுவராஜா என்ன என் கண்மணி மறைந்து விட்டாளா என்ன இறந்து விட்டாளா மகாராஜா என் கௌரி இறந்து விட்டாள் நான் உயிரோடு இருக்கிறேன் மகாராஜா மகாராஜா அவளை சாகடித்த கயிறு என்னை மேற்றுக்கொள்ளட்டும் ஆகிய விதியுங்கள் சொர்க்கலோகத்திலாவது சந்திக்கிறேன் கௌரி கௌரி இதே தூக்கு கயிற்றிலேயே இறக்கிறேன் என் கௌரியை காண என் காதலி காத்திருப்பாள் பகவதி பார்த்தாயா தாயே பகவதி புத்திர விட்டு கேட்கிறேன் என்னை காப்பாற்று சிவபிரசாதை என் தங்க கனியை ரட்சித்து விடு தாயே அன்னையின் ஆசையுடன் வளர்த்தாய் மந்திரவாதியின் கொடுமையினின்றும் ரட்சித்தாய் தாயே இதற்குத்தானா அவன் மரிக்கவா மண்ணுடன் மண்ணாகவா புத்திர பிட்சை பகவதி பிரஜைகளுக்காக ஞானாம்பிகையின் கடாட்சம் பெற்ற உன் குமாரன் உன் கண்முன்னே சாவதா அரசாள பிறந்த என் செல்வன் என்றால் சாவதா அம்மா பகவத் சொருபினி புத்திர பிட்சை கொடு இல்லையே ஒரே பேரிடியா ஒரே கடூர பார்வையா ஒரே பிரளய ஜுவாலையால் பிரபஞ்சத்தையே பஸ்மீகரம் செய்துவிடு பகவதி இல்லையே நானும் சாகிறேன் ஜெய் ஞானாம்பிகா ஜெகன்மாதா ஆதியாய் அந்தமாய் அகண்ட ஜோதியாய் விளங்கிடும் தாயே நீதியாய் நிர்மலமாய் எங்கும் பரிபூரணமாய் துலங்கிடுமெம் அகோர தாண்டவம் புரிய
அரசாள பிறந்த என் மைந்தனை ஞானாம்பிகை தாயே. கௌரி பிரசாத், கௌரி பிரசாத். சுகி பவா. நம் திருநாள் ஆஹா, நம் திருநாள் ஆஹா, நம் திருநாள் ஆஹா. பண்பாடுகள் அன்பினிலே இன்பம் தரும் காதல் வெற்றி கண்டிடும் நாள்.